Hi friends, நீங்கள் இந்த வீடியோவில் software framework என்ன சொல்லி கற்றுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் software frameworkை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதனுடைய பெனிஃபிட்ஸ், ஃபைனலாக ஒரு ஷார்ட் டெமோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பேசிக்காக சாஃப்ட்வேர் ஃப்ரேம்ஒர்க்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் ஒரு ஸ்கெலட்டன் அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் தான் இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரேம்ஒர்க். இந்த ஃப்ரேம்ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி க்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு டிஃப்ரெண்ட் கார்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ரேம் எடுத்து, இந்த ஸ்கெலட்டன் எடுத்து, எனக்கு தேவையான மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி ஒவ்வொரு காரையும் நான் க்ரியேட் பண்ணுறேன். சப்போஸ் இந்த ஃப்ரேம் ஒர்க் எனக்கு இல்லைன்னா, நான் இந்த காரை பில்ட் பண்ணும்போது ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் எல்லாமே நான் பில்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இந்த காரை பில்ட் பண்ணும்போதும் நான் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் எல்லாமே நான் வந்து பில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, டைமும் எஃபர்ட்டும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராசஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி தான் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸையும் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ரூபி ஆன் ரெயில்ஸ், இது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். எனக்கு வந்து ஒரு ஹோட்டல் புக்கிங் ஆப், ஃப்ளைட் புக்கிங் ஆப், ஸ்போர்ட்ஸ் வெப் அப்ளிகேஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த ரூபி ஆன் ரெயில்ஸ் சாஃப்ட்வேர் ஃப்ரேம் ஒர்க்கை, இந்த வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை நான் யூஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ப்ராடக்ட்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எனக்கு கொடுத்துட்றாங்க. சப்போஸ் இந்த ஃப்ரேம் ஒர்க் இல்லைன்னா, இந்த ப்ராடக்ட்ஸை நான் க்ரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் நான் வந்து பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் லைக் மாடல் வியூ காம்பனன்ட், அதுக்கப்புறம் இந்த டேட்டாபேஸ் இன்ட்ராக்ஷன், லாகிங், ட்ரேசிங், ஸோ இது மாதிரியான வெப் அப்ளிகேஷனுக்கு தேவையான நிறைய காம்பனன்ட்ஸை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நான் பில்ட் பண்ணணும். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நான் பில்ட் பண்ணணும்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராசஸ். அதே ஒரு சாஃப்ட்வேர் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எனக்கு தேவையானதை கஸ்டமைஸ் பண்ணி சீக்கிரமாக என்னுடைய ப்ராடக்டை மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்களுடைய டெவலப்மெண்ட் ப்ராசஸை ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்கும், உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா, ரெண்டு அப்ளிகேஷன் இருக்குது, ஹோட்டல் புக்கிங் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் ஃப்ளைட் புக்கிங் ஆப். இந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃப்ரண்ட்எண்ட் இருக்குது, சர்வர் இருக்குது. ஸோ இந்த சர்வர் என்ன பண்ணுன்னா, ஹோட்டல் ஆப்ஜெக்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணும், ஹோட்டல் ஆப்ஜெக்ட்ஸை வந்து டெலீட் பண்ணும், அதுக்கப்புறம் ஹோட்டல் ஆப்ஜெக்ட்ஸை ரிட்ரீவ் பண்ணும். அதே மாதிரி இந்த சர்வர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் ஆப்ஜெக்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணும், ஃப்ளைட் ஆப்ஜெக்ட்ஸை வந்து ரிட்ரீவ் பண்ணும், அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஆப்ஜெக்ட்ஸை டெலீட் பண்ணும். இந்த ரெண்டு சர்வரும் பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாபேஸ் இன்ட்ராக்ஷன் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. த ஒன்லி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் ஆப்ஜெக்ட்ஸ், இங்கே வந்து ஹோட்டல் ஆப்ஜெக்ட்ஸ், இங்கே வந்து ஃப்ளைட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த டேட்டாபேஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாடியூல் நம்ம கண்டிப்பாக எழுதி ஆகணும். இந்த மாடியூலை வந்து நம்ம ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் எழுதுனா கண்டிப்பாக அது வந்து இட் வில் டேக் டைம். ஸோ இந்த ப்ராடக்ட்லையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மாடியூல் கண்டிப்பாக எழுதி ஆகணும் டேட்டாபேஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் டேட்டா ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்முடைய சர்வருக்கு டேட்டாபேஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். ஸோ டேட்டாபேஸோட இந்த க்ரட் ஆப்ரேஷன்ஸ், க்ரியேட், ரிட்ரீவ், அப்டேட், டெலீட்டுன்னு சொல்லி இந்த நாலு ஆப்ரேஷனும் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரிங் டேட்டா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, லோ லெவல் ஃபங்க்ஷனாலிட்டி, குவரிஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸை கொண்டு வரது, இந்த மாதிரியான நிறைய ஃபங்க்ஷனல் டேட்டாபேஸ் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை இந்த ஸ்ப்ரிங் டேட்டா ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம கொடுத்துரும். ஸோ இந்த ஸ்ப்ரிங் டேட்டா ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நம்மளால் இந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் இந்த மாடியூலை நம்ம எழுத வேண்டிய அவசியமே கிடையாது மல்டிபிள் ப்ராடக்ட்ஸில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெனிஃபிட். இந்த ஸ்லைடில் நம்ம ரெண்டு சாஃப்ட்வேர் ப்ராடக்டை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம், எக்ஸ் ப்ராடக்ட், ஒய் ப்ராடக்ட். இது வந்து ரெண்டுமே வந்து ஹோட்டல் புக்கிங் அப்ளிகேஷன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் ஒர்க்கே யூஸ் பண்ணாமல் அதை டெவலப் பண்ணுறாங்க. இந்த செகண்ட் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ஜஸ்ட் வந்து அசம்ஷனுக்காக தான், உங்களுக்கு வந்து புரியறதுக்காக இதை நான் சொல்கிறேன். இந்த எக்ஸ் ஹோட்டல் ஆப் ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு மொத்தம் 2 இயர்ஸ் ஆகுது. இந்த ஒய் ஹோட்டல் ஆப் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து 1 இயர் ஆகுது. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா, மாடல் வியூ கண்ட்ரோலர், லாகிங், டேட்டாபேஸ் ட்ரேசிங், இந்த மாதிரி நிறைய பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு இவங்க வந்து ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 1 இயர் தான் எடுத்தது. இவங்க வந்து எல்லா ஃப்ரேம் ஒர்க்கையும் அவங்களே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் எடுத்ததுனால அவங்களுக்கு 2 இயர்ஸ், அதுக்கும் மேலே ஆகிடுச்சு. கிளியராக பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணும்போது உங்களோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல், இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணும்போது நிறைய ஃபீச்சர்ஸை வந்து ஃப்ரேம் ஒர்க் கம்யூனிட்டி அவங்க ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஃப்ரேம் ஒர்க்கையும் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ லோ லெவல் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் ஒர்க் நமக்கு
கொடுத்துரும். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ஃப்ரேம் ஒர்க்கை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டெமோ பார்க்க போகிறோம். ஸோ டெமோ செட்டப் பார்த்து நான் ஒரு சிம்பிளான ஸ்ப்ரிங் ரெஸ்ட் அப்ளிகேஷன் எழுதியிருக்கேன். இந்த ரெஸ்ட் அப்ளிகேஷன் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட் டீட்டெயில்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம், ஃப்ளைட் டீட்டெயில்ஸை வந்து ரிட்ரீவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளைட் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் டெலீட் பண்ணலாம். ஸோ போஸ்ட்மேன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே இருக்கிற என் பாயிண்ட்ஸை ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஒரு H2 டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணோம். இந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து எங்கே ஃப்ரேம் ஒர்க்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் டேட்டா ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம வந்து இந்த டேட்டா பேஸ் இன்ட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த ஃப்ளைட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணும், ரிட்ரீவ் பண்ணும். ஸோ அந்த இன்ட்ராக்ஷனுக்கு இந்த ஸ்ப்ரிங் டேட்டா ஃப்ரேம் ஒர்க் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து குவரிஸ்லாம் எழுத போகிறதில்ல, சீக்வல் குவரிஸ்லாம் எழுத போகிறதில்ல, அதை எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்ஸ்லாம் வாங்க போகிறதில்ல. இந்த ஸ்ப்ரிங் டேட்டா ஃப்ரேம் ஒர்க் வந்து லோ லெவல் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் அவங்க கவர் பண்ணிடுவாங்க, நமக்காக டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட்ஸை கொடுப்பாங்க. வாங்க இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ரெஸ்ட் அப்ளிகேஷனுடைய ஸ்வாகர் யூஐ தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டெமோ ரெஸ்ட் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 என் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் என் பாயிண்ட்டை வந்து நம்ம செக் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த என் பாயிண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ளைட் டீட்டெயில்ஸை டேட்டா பேஸ்லேருந்து இந்த ரெஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ரிட்ரீவ் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸிக்யூட்டுன்னு கொடுத்த உடனே எனக்கு, ஸோ ட்ரைட் அவுட் எக்ஸிக்யூட்டுன்னு கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த API என் பாயிண்ட் ட்ரிகர் ஆகி நமக்கு சர்வர்லேருந்து இந்த 4 ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எச்டி டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்னு ஒரு டேபிள் இருக்குது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃப்ளைட்னு கொடுத்த உடனே எனக்கு வந்து இந்த 4 ரோ கிடச்சிருக்கு. ஸோ இந்த டேபிளிலிருந்து தான் நமக்கு இந்த ரெஸ்ட் அப்ளிகேஷன் இந்த டேட்டாவை புல் பண்ணி நமக்கு இங்கே பார்க்க முடியுது. இப்போ நம்ம இதனுடைய கோடை பார்க்கலாம். இந்த டெமோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிம்பிளான ஸ்ப்ரிங் போட் அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரெஸ்ட் இன் பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது இந்த இன் பாயிண்ட் தான். ஸோ இது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ட்ரிகர் பண்ணும்போது ஃப்ளைட் டீட்டெயில்ஸை வந்து ஃப்ளைட் டேபிளிலிருந்து நமக்கு ரிட்ரீவ் பண்ணி காமிக்கும். இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலரில் இருக்குது. ஸோ இந்த இன் பாயிண்ட்டுடைய கோடை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து நான் எப்படி இந்த ரெஸ்ட் அப்ளிகேஷனை இன்க்ளூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த பாம் ஃபைலில் இதுதான் நமக்கு உதவி செய்கிற ஸ்ப்ரிங் டேட்டா ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணுன்னா, டேட்டா பேஸோடு கனெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சீக்வல் குவரிஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இப்போ நம்ம கோடு பார்ப்போம். இங்கே நான் வந்து இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெப்பாசிட்ரி இருக்குது. ஸோ இந்த ரெப்பாசிட்ரியில் இங்கே பார்த்துருவோம், நான் எதுவுமே எழுதலை, லைக் எந்த மெத்தடும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து இந்த JPA ரெப்பாசிட்ரி நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் பேசிக்காக டிபி ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எனக்கு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் எந்த டேபிளை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம், கீ வேல்யூ நம்ம கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆல். ஸோ இது வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் உள்ளே இருக்க கோடு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய கோட் கிடையாது, இது வந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் உள்ளே இருக்கிற கோட். ஸோ இந்த கோடு தான் நமக்கு வந்து உதவி செய்யுது. ஸோ நான் வந்து இன்னும் என்னென்ன மெத்தட்லாம் இருக்குன்னு காமிக்கிறேன். டாட் கொடுத்த உடனே இங்கே பாருங்கள், இவ்வளோ மெத்தட் இருக்குது. ஸோ டெலீட், ஸோ பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு தேவையான எல்லா மெத்தடும் இங்கே இருக்குது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் இந்த டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய ரிசல்ட்ஸை இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டீட்டெயில்ஸை நமக்கு ஜாவா ஆப்ஜெக்ட்ஸாக கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மெத்தட் நான் கால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி குவரி ஜென்ரேட் ஆகும். அந்த டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணும், டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி அதுக்கப்புறம் இது நமக்கு தேவையான ஜாவா ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு இங்கே ரெஸ்பான்ஸாக கிடைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோடு எழுதுமே எழுதலை, ஜஸ்ட் 1 லைன் தான் நம்ம எழுதியிருக்கோம். ஃப்ரேம் ஒர்க் வந்து நமக்கு எல்லா வேலையும் செய்து பிடிக்குது. ஸோ பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு இன்னும் அது அடிஷ்னலாக வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு தேவையான குவரிஸ் நீங்களே எழுதிக்கலாம். ஸோ டிபியோடு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த 1 லைன் தான் நம்ம எழுதியிருக்கோம். மற்றது எல்லாமே அவங்களுக்கு வந்து பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெனிஃபிட் ஆஃப் யூசிங் ஃப்ரேம் ஒர்க். இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. நான் உங்களுக்கு ஜஸ்ட் டெமோ பர்பஸ்க்காக ஒரு ஃப்ரேமை கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட் எண்ட்லேயும் நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சாஃப்ட்வேர் ஃப்ரேம் ஒர்க்னு என்னென்னு சொல்லி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ.